ஐயா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஐயா. சிவாய நம்ம திருச்சி எல்லாம் உள்ள பரம்பொருள் ஈசனின் அருளாலே ஸ்ரீகிரி நாமத்தில் பரிவோம் என்று தொடங்கிய இந்த பேரண்ட விதானத்தினுடைய மாய பிறப்பில் புவனாபதியாகிய இந்த பூமியில் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகளும் காரண காரியத்திற்காக ஓருயிரி நுண்ணுயிரிகள் அனைத்தும் ஓரறிவு ஈரறிவு மூன்றறிவு நான்கறிவு ஐந்தறிவு ஆறறிவு உயிர்களை என்று வகைப்படுத்தப்பட்ட காரண காரியங்களுக்கு கர்மங்கள் நமது பிறப்புக்கள் அத்தனையும் கர்ம சாந்தமாக கர்ம நோ ஆள கர்மத்தினுடைய கர்மா ரீடிங்னு சொல்லக்கூடிய பக்குவத்தில் தான் திதிகளின் வாயிலாக ஒளி ஆன்மாவிற்கு இந்த பாகுபாடு அவத்தை மனம் இவை எதுவுமே கிடையாது. அது ஆத்ம விசேடனம் என்பது 16 பண்புகளை பெற்றது. 16 விசேடனம், அது ஆணற்றது பெண்ணற்றது அழியற்றது ஆதி இல்லாதது அந்தமல்லாதது அதற்கு வடிவம் இல்லை ஜாலம் இல்லை ஒளி இல்லை அதற்கு காந்தத்தன்மை மட்டுமே உண்டு ஆன்மாவுக்கு. ஆனால் இந்த உடலை மனம் என்னும் பேதமையில் இருக்கும்போது தான் நம்மை சார்ந்த சில சலனங்கள் சபலங்கள் சஞ்சலங்களின் வாயிலாக நாம் பிறப்பெடுக்கிறோம். அந்த பிறப்பெடுக்கிற காரணங்கள் ஒரு கீழ்நிலை அபரம் என்று சொன்னால் நமது கீழ்நிலை தத்துவத்தில் ஈர எழுப்பது நான் லோகங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அது இந்த காரணங்களில் நமது சிற்றின்பங்கள் நமது ஆசைகள் பேராசைகள் இவைகளின் வாயிலாக பூரணம் அல்லாத நமது எண்ணங்கள் பலவிதமான சலனங்களில் இந்த திதியை மையம் கொண்டே நமது விதியை நிர்ணயம் செய்து இந்த ஆன்மா என்பது இந்த சரீரத்தை தேர்வு செய்கிறது. அந்த சரீரத்தை தேர்வு செய்கின்ற பிராப்தம்தான் பிராப்த கர்மா. தீர்க்காம்சம் அஜாம்சம் சொல்லக்கூடிய அந்த நிலையில எந்த சேத்திரத்தில் இப்போ இந்தியாவில் பிறக்கணும் சிட்டியில் பிறக்கணும் நம்ம வெளி நாட்டில் பிறக்கணும் அப்படின்னு அந்த தீர்க்காம்சம் அச்சாம்சத்தை தேர்வு செய்வதே இந்த ஒளியை காந்த ஒளியை தேர்வு செய்வதே துருவம் கொண்ட சாரமாக இந்த பூமியில் வந்து நாம் பிறப்பெடுப்பதே இதுதான் காரணம். ஃபஸ்ட்டு சேத்திரம். அப்போ பித்ரு என்று சொல்லப்படுகின்ற முன்னோர்களுடைய பயணம் முன் ஜென்மங்களில் நாம் செய்த பாவவினைகளுக்கு ஏற்றவாறு நம்முடைய பிறப்பு என்பது படைக்கப்படுகிறது. அவ்வாறு படைக்கப்படுகின்ற ஈக்குவேட்டார்னு சொல்லக்கூடிய பூமத்திய ரேகையின் மத்தியில் சில திறன் ஆதிக்கமும் செயல் வேகமும் நன்கு இறைநிலையும் காந்த புலனையும் பெற்ற அந்த பக்குவத்தில் 7 லேயர் ஆஃப் 7 விதமான சொல்றோம் இல்லையா சட்டைகள், அதுபோல நம்மளுடைய ஆன்மா பிறப்படுகிறது. இது பொதுவான கருத்து. கேட்டது குலதெய்வத்தை பற்றி. இந்த குலதெய்வம் என்பது பிராப்தமும் பித்ருவும் நம்முடைய சஞ்சித கர்மம் அகாமிய கர்மம் சொல்லி இந்த கர்மாவை வைத்து நமது என்ன திதியில் பிறக்கின்றோமோ அந்த திதியினுடைய வளர்வுரையும் தேய்வுரையும் இரண்டு காரணங்களால் அதற்கான தேவதைகள் அதற்கான மண்டலங்கள் அந்த பாதிப்பு நிலைகளில் நாம் செய்த கர்மத்தின் அந்த பலனாக பிராப்த கர்மத்தின் வாயிலாக பித்ருவினுடைய காரண தோஷத்தையும் ஏற்றுக்கொண்டு அந்த குலத்தில் பிறந்து நாம் வந்து நல்கதி அடைவோமா நல்லது ஏதாவது செய்து அவர்களுக்கான ரிலாக்ஸேஷன் பண்ணுவோமா அப்படிங்கிறதுக்காக ஜாதக கட்டங்களிலும் கூட இவற்றை முறையாக ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு வம்சத்திற்கு காரண காரியத்திற்காக பிறக்கின்ற அந்த வம்சம் என்பது ஸ்ரீகிரியிலிருந்து அந்த ஹரியோம் என்று சொல்லப்படுகின்ற பரிணாமத்திலிருந்து தான் தொடங்குது. வசிஷ்டர் தசரதன் பிறந்து ஆட்சி செய்து அந்த பொற்காலங்களை லட்சம் வருடங்களுக்கு மேல் ஆயுள் இருந்துட்டான்.
அவனுடைய தசரதனுடைய ஆயுள் முடிக்க வேண்டும் ஒரு காரணம், ராவணனுடைய காலமும் மிக மிக யுகங்களை தாண்டி கைலாயத்தை எட்டுகிற அளவுக்கு ஈஸ்வர கடாட்சியம் பெற்றுட்டான். பல கோடி அதாவது பல லட்சம் வருடங்களுக்கு ஆட்சி செய்யறான். அப்போ இப்படி இருக்கும் பட்சத்துல வந்து ஏதேனும் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்றால் ஸ்ரீஹரிகிட்ட கேட்கிறாங்க. அப்ப கேட்கும்போது அந்த ஸ்ரீஹரியினுடைய அவதாரமாக அந்த ராம அவதாரத்தை வந்து எடுப்பதற்கு தசரதனுக்கு ஒரு வாய்ப்பை தர்றாங்க. இது நான் என்ன சொல்ல வரேன்னா, காரணம் ஒரு குலத்தை தேர்வு செய்வதற்கே இறைவன் எப்படி அதாவது சூரிய வம்சம் சந்திர வம்சம் சொல்றோம் இல்லையா, அது போல இது வந்து ரகுவம்சம். அப்போ இந்த ராமன் பிறந்த ரகுவம்சத்துல வந்து ஆதித்ய நாராயணனாக சூரிய நாராயணனாக இறைவன் வந்து அவர்கள் இருக்கும்போது அந்த வசிஷ்டனுடைய அவர் அருகதை அவருடைய நிலையில அவர் வந்து தசரதனுக்கு தேர்வு செய்வதற்கு குருடர்கள் இரண்டு கண் தெரியாதவர்களுடைய சுமந்து வருகின்ற குழந்தையை கொன்றதால் இதை போல் புத்திர சோகத்தால் நீ அவதிப்படுவாய் என்று சொல்லி அந்த காரண காரியத்தை ஏற்படுத்துவதற்காகவே ஒரு அவதாரத்தை ஒரு கர்மத்தை செய்ய செய்து அந்த கர்ம காரணத்தை காரியமாக கொண்ட புத்திரராக வந்து அந்த ராமபிரான் அவதரிக்கிறார். காரண காரியங்கள் எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. அது போலத்தான் நமது ஆன்மா, இந்த ஆன்மாவுடைய சுப்ரீம் ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மேல் வான்வெளியில ஒரு நம்மளுடைய ஹெட்டு நம்மளுடைய ஆக்கம் முழுமையாக பெற்ற ஆன்மா அங்க இருக்கும். அந்த ஆன்மாவுடைய துகள்கள் தான் நாம பூமியில் பிறப்படுப்பதை தேர்வு செய்து பிறக்கிறோம். அந்த தேர்வு செய்து பிறக்கும் போது ஆன்மாவினுடைய தத்துவம் இரவு பகலாக நல்லா தெரிஞ்சுக்கிறோம். உத்ராயண தட்சிணாயணமாக இந்த நிலையில இருக்கப்படும் போதுதான் அவ என்னன்னா சிவகலை சக்திகளையாக பிரிக்கப்படுகிறது. சிவகலை சக்திகளை இல்லைன்னா விஷ்ணு கலை, சக்தியும் சிவம் விஷ்ணுவும் ஒண்ணே. அப்படி எடுக்கும்போதுதான் இந்த குலதெய்வம் என்பது எதிலிருந்து ஆரம்பிக்கிறது, பரமானந்தமும் ஒன்றுதான் பரமனும் ஒன்றுதான். இந்த இதுதான் இஷ்ட தேவதா குலதெய்வதா, அந்த குலதெய்வதாவிலிருந்து இஷ்ட தேவதையை வழிவிடுவாங்க, இஷ்ட தேவதையிலிருந்து பராபர சித்தியான பரம்பொருளை, அது பரம்பொருள் என்பது இருவரும் இரு அடியும் சிவனும் பேரல்ல ஒரே கண்களே. அப்போ இவங்களுக்கு ஒரு இஷ்ட தெய்வம் ஒன்று இருக்கும். அது என்னன்னா பூர்வ ஜென்மத்தில் இவர்களுடைய பயணங்கள் பயணத்தினுடைய தோஷங்கள் பயணத்தினுடைய குறை நிறைகளை பொறுத்து அதனுடைய அக்செப்டன்ஸ் அதனுடைய கண்டினியூட்டி போயிருக்கும். அந்த குலத்தில் பிறந்தாங்க இல்லையா, அந்த முன்னோர்கள் ஒரு ஐந்து தலைமுறை அவர்களுக்கு சாந்தங்கள் குறைகள் எதையேனும் இருந்தால் அக்குளத்தில் ஒரு மகா பிறவி ஒரு அற்புதமான பிறவி பிறந்து அந்த குளத்தில் உள்ள நல்ல தீர்க்கமான சாபதாபங்களை நிவர்த்தி செய்து அந்த வம்சம் தலைப்பதற்கு வாய்ப்புகளை உருவாக்கி தரும். இதுதான் குலதெய்வத்தினுடைய வேதகாம சித்த வேதகாமத்தினுடைய ரிஷித்துவ ஆகம நெறிமுறை. இவ்வாறு கொடுக்கப்பட்ட இந்த பந்தங்கள் நமது அந்த ஆகம விதிகளின்படி நமக்கு எவ்வாறு கொடுக்கப்படுகிறது என்றால், நமது தலைமுறைகளை நமது முன்னோர்களை ஒரு ஐந்து தலைமுறை ஏழு தலைமுறைக்கு முந்தியவர்களில் பஞ்சபூதத்தால் அதாவது ஜாதகத்திலே இதை சொல்லுவாங்க. எப்படின்னா ஐந்தாம் பாவம் ஒரு பாவாதிபதி பாவம் நோக்கில் பாவம் விருத்தியாகும் அப்படி என்பது பார்க்கும்போது இப்ப குரு இருக்கார் குரு ஒன்பதாம் பாவத்திலிருந்து அப்படியே திரும்பியும் ஒன்பதாம் பார்வையாக அந்த ஐந்தாம் படத்தை பார்ப்பார். அப்படி பார்க்குவது இடம் என்பது விருச்சக லக்னமானால் அந்த பாவம் குருவுக்கே உகந்த இடம். அப்போ அந்த இடத்துல தன் வீட்டையே தான் பார்த்து அந்த பாவத்தை விருதி செய்யும் போது அந்த குடும்பத்திற்கான சாபதாபங்களை நிவர்த்தி செய்து அந்த தலைமுறையிலிருந்து நற்கதி கிடைக்கும். இப்படித்தான் ஒரு மகா ஆன்மா பிறக்கிறது. அந்த ஆன்மா பிறந்து சில நேரங்கள் என்ன செய்யணும்னா வந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டு இடையிலேயே ஒரு குழந்தையாக ஒரு பாலார் இஷ்டத்துல சிறு குழந்தையாக இல்லைன்னா ஒரு பெண் குழந்தையாகவோ இல்லைன்னா ஒரு ஆன்ம குழந்தையாகவோ இல்லை வயதானங்களோ நற்கதியை எதையும் எதிர்பாராத வண்ணம் மிக உயர்ந்த ஒரு ஞான சித்தத்துல பிறந்துட்டு போயிருப்பாங்க. அவர்களை இவர்கள் குலதெய்வமாக வழிபடுவது உண்டு. அது ராஜ்யமா இருக்கட்டும் ஜமீனா இருக்கட்டும் சிறு குடும்பமாக சிறு வம்சாவளியா இருந்தாலும் அப்படித்தான். அப்படி குலதெய்வத்தினுடைய சாரம்சம் நற்கதியில் நன்னிலையை அடைந்து விட்டால் நன்னிலை அடைந்திருந்தால் அந்த குலத்தில வந்து இந்த மாதிரி ஒரு பூஜை
பக்தி மார்க்கத்துல பூஜைகள் திருவிழாக்கள் சில காரிய காரியங்கள் செய்யும் போது தனங்கள் இல்லாமல் ஒரு இரத்த களரி இல்லாமல் வேறு சில அகோர நிலை இல்லாது ஒரு என்னன்னா அந்த மாதிரி நான் பொங்கல் வைக்கும்போது இப்போ பதநீரில் பொங்கல் வைக்கும்போதோ இளநீரில் பொங்கல் வைக்கும்போதோ உத்ராயண காலங்களில் பௌர்ணமி அதாவது தை பௌர்ணமி மாசி பௌர்ணமி பங்குனி பௌர்ணமி சித்ரா பௌர்ணமின்னு சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி பௌர்ணமி காலங்களில் வைக்கும்போது சூரியகாந்த ஒளி அதில் பட்டு அதனுடைய தன்மைகளில் நெகட்டிவிட்டி இருந்தால் அதன் சிம்டம்ஸ் ஆஃப் அதனுடைய லெகர் ஆண்டனா போல நம்மளுடைய மெஷர்மெண்ட்டை காட்டும். ஆகா அதை மீண்டும் மீண்டும் அதே ஒரு தையில் அப்படி நடந்துச்சுன்னா மாசியில் உடனே தொடங்கிடணும், பௌர்ணமியில் தொடங்கிடணும், பங்குனி பௌர்ணமியில் அப்படி பங்குனி உத்தரங்களில் அப்படி மாதிரி செய்யும்போது என்னென்னா இதுக்கு பேர் தான் பங்குனி பொங்கல்னு பேர். இந்த பங்குனி பொங்கலில் மூன்று பொங்கல் வைக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூரியகாந்தத்தில் நம்மளுடைய நெகட்டிவிட்டி மாறிடும். ஆன்மாக்கள் வந்து முக்தி அடையாமல் சில வீட்டில் இருக்கிறவங்க நிராசையோடு இருந்திருந்தால் அவர்களுக்கு முக்தியை தருவதும் இதுவும் ஒரு விதமான காரணமே. இதே போல தான் நம்ம வந்து அந்த ரத சப்தமிங்கிற காரண நோக்கத்துக்காக செய்கிறோம். உத்தராயண காலங்களில் இந்த ஏழாவது தை மாதம் அமாவாசையிலிருந்து ஏழாவது நாள் ரத சப்தமியாகவும் ஏகாதசி என்று முன்னோர்களுக்கு நாம் வந்து படையலிட்டு வழிபடும்போது அவர்களை சாந்தி செய்து நாம் வீடு பேர் அடைகிற தத்துவத்தை அவர்களுக்கு கொடுக்கிறோம் என்பதும் ஒரு அற்புதமான ஒரு சாந்த கர்ம சாந்த நெறிமுறையே. இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் வந்து பொதுவாக வந்து ஒரு ஆன்மா ஃபஸ்ட்டு நம்மகிட்டருந்து வெளியே போகிற ஆன்மா கோரமோ அகோரமோ எந்த நிலையில் இல்லைன்னா தத்புருஷத்துவத்தில் வந்து சாந்தமாக இருந்தால் அவை என்னவாக புறப்படுத்தும் என்றால் நாம் உயிர் பிரிந்த உடனேயே அந்த 16 நாட்கள் அந்த பூரணத்திற்குள்ளாகவே என்னாகும்னா கொசுக்களாக எறும்புகளாக அப்படி இல்லைன்னா குட்டி ஏதாவது நாய் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ஜீவராசிகளாக பிறப்படுத்து வளம் வரும் என்பதை பட்டாம்பூச்சிகளாக இப்படியெல்லாம் வரும். அந்த அந்த மாதம் முடிகிற வரைக்கும் அந்த திதி இப்போ பூர்ணமாகும் வரை அவர் இடத்துல வந்து வளம் வரும் என்பது இந்த சிரார்த்த குண செறிவூட்டல். அப்படி இந்த ஆன்மா வந்து பிறப்பெடுக்கின்ற காரணங்களில் தான் ஒரு செல் உயிர் இரு செல் உயிர் நான் சொன்னேன் இல்லையா, அந்த தத்துவங்களில் மிக உன்னதமான தத்துவம் பூமிக்கு எதிர்விசைகள் அல்லாத அகோரம் ஆகாத நிலையில் இருக்கும் என்றால் விருட்ச வளத்தில் போய் ஒரு பட்சியாக ஒரு இருப்பதும் ஒரு நிலையே. ஒரு விருட்ச வளத்தில் ஒரு தாவரவியல் தொன்மத்தில் அந்த ஒரு புல் பூண்டு சிறு செடி கொடி அந்த வகைகளில் தன்னை உள்ளே வந்து ரச ஏற்றும் தத்துவமாக அதாவது காந்தய ரசம் ஆன்ம காந்தயம் என்பதை ரசமேற்றும் தத்துவமாக அந்த செறிவூட்டுகிறது அதில் போய் சாரிடும். அப்படி சாரும்போது அந்த பழங்களை பச்சிகள் ஆலமரத்தை உண்ணும்போதோ மற்ற பழங்களை உண்ணும்போதோ அந்த பழங்கள் மக்கி பூமியில் இருக்கும்போது அந்த ஆத்ம சாந்தம் அதில் போய் சிரார்த்தமாக சாந்தம் பெறுவது பஞ்சபூதங்களில் கலப்பது என்பது இது வேதசார நெறிமுறை. இந்த பூர்ணத்துவம் பெற்ற இந்த நெறிமுறைகளில் குலதெய்வத்தினுடைய குறைபாடுகள் இருக்கும் என்றால் நம்ம சொல்லுவோம் இல்லையா தேங்காய் நம்மளை அறியாமலேயே நல்ல பொருள்கள் மட்டுமே நம்ம கையில் வந்து சேரும். ஒரு கோயிலுக்கு போகும்போது தேங்காய் வாங்கினாலும் சரி அது சம்டைம் அதை அழுகி போயிடுறது இல்லையா தேர பாந்துடும் இல்லைன்னா ஏதாவது ஒரு பேட் ஸ்மெல் வேற வீட்டில் சில நெகட்டிவிட்டியாக வந்து நோயுறுதல் அகால மரணங்கள் இந்த மாதிரிலாம் தோற்று விட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களை சாந்தி செய்வதற்கு சேத்திர சுத்தி என்ற நெறிமுறை இப்போ பிராணிக் ஹீலிங் கிறிஸ்டல்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லதில் வந்து இப்போ நிறைய உணர்றாங்க. இப்போ ரிலாக்ஸேஷன் ரிலீஃப் கிடைக்குமான்னு கேட்டால் விருட்ச சாஸ்திரத்தை தான் பண்ண முடியும். கருங்காலி குச்சி வச்சுக்கிறோம் இல்லையா கருங்காலி மாலை கருங்காலி அப்புறம் சந்தனம் இவையெல்லாம் தெய்வ சாந்தமான நெறிமுறை. வேங்கை வேங்கை மரத்து பால் மருதம்பட்டை மருதம் மரம் நிலப்படி வீட்டில் ஏன் வேங்கை தேக்கு மரம் இந்த மாதிரி மரங்களில் வைக்கிறாங்கன்னா காரணம் இதுதான். எந்த பொருளும் கூட கெட்டு போகாது உள்ள ஊடுருவாது நெகட்டிவிட்டி அப்படிங்கிறதுக்கு தான் கருங்காலியில் குலதெய்வ பெட்டி கூட செய்வதுண்டு. அப்படி வந்து ஆவாகனம் பண்ணுவாங்க அந்த மாதிரி முறைகள். வருடம் ஒரு முறை வந்து நம்ம ஏன் சிவராத்திரி என்றோ இல்லைன்னா வைகாசி விசாகத்தன்றோ இந்த மாதிரி பௌர்ணமி காலங்களில் அதை பங்குனி மாதங்களில் இது வந்து குலதெய்வத்தை வழிபடுறதுக்கான காலத்தை தேர்வு செய்கிறோம்னா உத்ராயண காலங்களில் அந்த சூரியகாந்தத்தினுடைய முழுமையான அந்த சூரிய கதிர்காம யுத்தி நம்மேல் படும்போது
இவர்களுடைய தோஷங்கள், சில காரணங்கள், சில கோரங்கள், அகோரங்கள் சாந்தப்படும் என்பது, நம்மை விட்டு விலகும் என்பது ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு அறிவியல் பூர்வமான உண்மையும் கூட. அப்போ இதுல வந்து நம்ம நிறைய கோயில்களுக்கு போய் நம்ம பிரார்த்தனை செய்வது, மாந்தளை வீட்டுல கட்டி அந்த முறை நிறைய அந்த சம்பிரதாயங்கள்னு நம்ம நினைக்கிறோம். இஸ் எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜி, கிரியேட்டிவிட்டி, அப்படிதான் நேர்மறையான எண்ணங்களையும் நேர்மறையான சூழல்களையும் காந்தவியல் தத்துவங்களை நிலைத்து நிற்கக்கூடிய உடலியல் காந்த பண்புன்னு சொல்லக்கூடிய மண்ணீரல், நல்ல தூக்கமும் ஆழ்ந்த தூக்கம் வருவதும், கனவுகளில் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி ஸ்வெட்டிங் ஆகி எழுந்திரிக்காம, இந்த மாதிரி எல்லாம் வந்து உணவு பழக்கங்கள்ல தெளிவா இருந்தோம்னா அந்த சாந்தங்கள் கிடைக்கும். குலதெய்வத்தை அறிவது எப்படி என்று அறியும் போது, அப்ப சொன்னேன் ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் ஜாதகத்துல பார்க்கணும். அந்த ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவத்தை நாம் அறியும் பொருட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னா, முழுமையான தத்துவங்கள் அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய, ஏதாவது நாம எதையுமே நிர்ணயித்து திட்டமிட்டு பிறப்பதல்ல. நான் பிறக்கிறது பூராமே பார்த்தீங்கன்னா நமது கர்மா விதி, விதியே மதியை, அதாவது மதிதான் மதி என்றால் அந்த திதி, அந்த திதி தான் விதியை நிர்ணயம் செய்கிறதுன்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த காரண காரியங்களுக்கு ஏற்றவாறு நம்மளுடைய பிறப்புல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த உள்ள அந்த மண்டல கதியாக லக்னங்கள் அந்த கணிக்கப்பட்டு லக்ன கண்ணாடியில தேர்வு செய்யப்பட்டு அதுல இருந்து நம்மளுடைய பாவங்கள் நிர்ணயிக்கப்படுகிறது. சிம்டம்ஸ் ஒரு அடையாளம் தான். அத ஜோதிடம் என்பது விதியை பற்றிய காலஞான சூத்திரத்தை அறிதல் மட்டுமே. அதுக்கு விடயம் கிடைக்கும் என்றால் சித்தர்களுடைய பயணம் தான். தீட்சா விதிகளும் சாப நிவர்த்திகளும் அதற்கான பரிகார யுத்திகளும் பிராயச்சித்தங்களும், அது முறையான தெய்வ நிலையில் பக்தி மார்க்கத்துல போகலாம், முறையான விருட்ச சாதனத்துல, முறையான சர்வீஸ், நம்ம வேலையை கரெக்டா தர்மப்படி நியாயப்படி நம்ம செய்து கொண்டிருந்தாலே போதும் பேராசைப்படாமல். இவ்வாறு இருக்கும் பட்சம் இருக்குமாறுதான் ஒரு ஒரு குளத்தில் இருக்கக்கூடிய குற்றங்களை நீக்குவதற்கு ஒரு அவதாரம் என்பது அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி இருக்கவங்க கூட பிறப்பாங்க. அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய முன்னோர்களை வழிபடுதல் ஒரு முறை. அது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவம் வைணவம், சைவம் வைணவத்துல போல நம்மளுடைய சிவகுலம் விஷ்ணுகுலம் சொல்றோம் இல்லையா, அதுவாக பிரிச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி பிரிச்சது ரிஷித்துவங்கள் அவரிடத்தில் கொடுக்கப்படுகிறது. அதாவது பொதுவா வந்து இது இப்போ தற்காலிகமாக இந்த பூணூல் போடுறது, பூணூல் முறைகள், அந்த வம்சாவளியில் உள்ள பிராமணர்கள், விஸ்வ பிராமணர்கள், முறையான அந்த சைவ நிலையில் உள்ளவர்கள் மட்டும் போடுறவங்களுக்கு அந்த முறையை சொல்லி கொடுக்குறாங்க. அது அப்படி எல்லோருக்குமே ஒரு உரித்தான ஒன்று தான். இது என்னன்னு கேட்டீங்கன்னா முறையான அந்த சாராம்சத்துல நமது முன்னோர்களுடைய அந்த காரண காரியத்திற்கான அந்த குற்றங்களை, அதற்கான தோஷங்களை, அந்த நட்சத்திர இலக்குகள், அதற்குடைய காந்தயங்கள் வெளிப்படுத்திவிடும். இது ஜோதிட ரீதியான விளக்கம். மற்றும் சில தேங்காய் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கோம், பொங்கல் இடுதல், நிறைய தானியங்கள், எந்த பய முக்கியமான சில தானியங்களா வச்சேன்னா நெகட்டிவிட்டி இருந்தா அது அழியிடும், அது இரும் புழுக்கிட்டு போயிடும், வண்டு பிடிச்சிரும், இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படி மாறிடும், ஜெனட்டிக் டிரான்ஸ்ஃபார்மரா. அது போலெல்லாம் இல்லாம இருக்கக்கூடிய கர்ப்ப விகுதிக்கு ஆட்பட்ட நிலையில் யார் இருக்கிறார்களோ அந்த நிலையில் வந்து நம்ம சில சிறு தெய்வங்களை, அந்த சேத்திர தெய்வங்கள் இருக்கும், அந்த சேத்திர தெய்வத்தை கூட குல தெய்வமாக பாவித்து அந்த வம்சாவளியில் உணர்த்தப்படும் வரை அவர்கள் காத்திருக்கிறாங்க. ராமன் எப்படி தோன்றி அந்த வம்சாவளியத்திற்கு மட்டுமல்லாத மனித குலத்திற்கே குலதெய்வமாக ஆனாலும், அதே போலதான் ஒவ்வொரு அவதாரங்களும் பவதாரணங்களும். இதை வந்து அம்பாள் சுரூபமாக தசமகா வித்யாவில் நிறைய பயணத்துல சொல்லித்தர்றாங்க. அது அது சில நேரங்களில் கேரள நெறிமுறையில் மலையாள மாந்திரிகங்களில் சில விஷயங்கள் உணர்த்துவதுண்டு. அதில் கட்டங்கள், முறையான திருமூலருடைய திருமம்பல மாலை முன்னூரில் அச்சரப்பொழு ஸ்தாம்பன மோகன வசிய உச்சாரண என்று சொல்லப்படுகின்ற இந்த பஞ்சீகரண நெறிமுறையில் அதில் இருக்கக்கூடிய வித்தியாசனம், நிறைய சக்கரங்களை கொண்டு நம்மளுடைய நிலைப்பாடு, அதற்கான வழிவகை, அதற்கான அச்சர தேவதா,
பிரயோக முறை, அது வேல்மாரலித்துவம், இந்த முருகன், நமது விநாயகர், இல்லைன்னா சித்தர்களுடைய அந்த டிவோட்டி சென்சபிள் அட்ராக்ஷன், யாராவது அந்த அதுக்கு சார்ந்த டிவிடன்ட் நட்சத்திரம் சார்ந்து பிரிச்சிடறோம் இல்லையா. பரணியில வந்து வைகாசி பரணியில வந்து போகர் இருந்தாரு, அப்படி ஒவ்வொருத்தருக்கா சொல்றோம் இல்லையா. அது போல அந்த சாராம்சத்திலே அந்த இன்ட்யூஷனாக அவங்களுடைய டிவோட்டியா நம்ம மாறும்போது அவர்கள் சில பாதைகளை வழிவகுத்து தருவார்கள், அவர்களை நம் குலதெய்வமாக ஏற்றுக்கொள்வதும் உண்டு. அதற்கு முழுமையாக என்னன்னா முதல்ல பாத்திரத்தை கழுவணும், கர்மாவை கழுவிட்டோன்னா முழுமையாக யாரேனும் நம்மை ஃபாலோ பண்ணுவாங்க. இது ரிஷித்துவ பந்தம். அதுல பாத்தீங்கன்னா கோத்திரங்கள் நிறைய சொல்லுவாங்க. இப்ப அர்ச்சத ரிஷி கோத்திரம் அப்படின்னா அந்த ரிஷி கோத்திரம் என்பது யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா இந்த முறையான விஸ்வ பிரம்மம் நிறைய இந்த பிரம்மத்துவத்தை உணர்ந்த அந்த நிறைய அனுஷ்டான ஆகமத்திற்கு உட்பட்டவர்களாக இருந்தால் மட்டுமே அந்த வம்சாவளியில இது வசிஷ்டனுடைய 21 ரிஷித்துவம் பெற்ற அந்த வம்சாவளி. இவர் வந்து அகத்தியர் வம்சம், இவர் வந்து மரிசி, இவர் வந்து வரமுனி, இவர் இந்த ரிஷியோட சம்பந்தப்பட்டவர், இந்த வம்சாவளி அப்படின்னு சொல்லிடுறதுதான் அந்த வம்சாவளியை பத்தி பேசுறது. அந்த மாதிரி கோத்திரங்கள் எடுப்பாங்க. அந்த கோத்திரங்களில் தெரியாமல் போனாலும் நாம் என்ன செய்யணும்னா குருவாய் உருவாய் என்று சொல்லப்படுகின்ற முருகனையே பாவிச்சு இருந்தோம்னா அந்த வழிவகையில மணி மந்திர ஔஷதத்துல எந்த ஒரு நிலை நம்ம ஓங்கி இருக்கிறதோ அந்த வர்ணா தர்மத்திற்கு ஏற்றவாறும் நம்முடைய தேர்வு நிலைகள் வழிவகை கிடைக்கும். இது பல வகை உண்டு. இது சித்தர்கள் கொடுக்கப்பட்ட அந்த ரகசிய சூட்சமங்கள் அனைத்தும் அட்சர கோவையில நம்மளுடைய கைரேகை, நம்முடைய சாமுத்திரிய லட்சணம், பிறப்படுத்த காரணம், வாசி, அத்தனையும் சில பூர்ணத்துவம் பெற்ற லட்சணங்கள்ல இது இந்த மாதிரியான லலிதா சஹஸ்ர நாமத்தில் கூட சொல்லப்படுவதுண்டு. அந்த நாமத்தில் எந்தெந்த காரணத்துக்கு எவற்றையில நீக்கப்பட வேண்டுமோ அந்தந்த பவதாரணியாக அன்னை வந்து நமக்கு காரண காரியமாக கபினி வசினி சர்வேசி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அது போல லட்சுமி, அது போல அந்தந்த ரூபத்துல வந்து அந்த குழந்தையாக பாலாந்தியாவாக பாலா, மாலா என்னும் சௌந்தரிய மாலாவாக, காலா என்னும் மகாகாலியாக அந்த வம்சத்திற்கு அவர்கள் வந்து ஆட்கொள்கின்ற காவல் தெய்வமாக வர்றாங்க. இவையெல்லாம் தேர்வு செய்கின்ற நெறிமுறைகளை வந்து நாம் முறையாக கற்றறிந்து முறையான தீட்சைகள் முறையான பக்குவத்துல இருக்கிறவங்க சொல்லிட்டா அது பரவாயில்லை. எனத்தையாவது உன்னை காசை வாங்கிட்டு எனத்தையா போற, நீயும் கற்பனை கும்பிடு, நீயும் அருவா எடுத்து வையி, எத்தையாவது இன்னைக்கு அப்படி ஆயிடுது. யாரை நான் குறை சொல்ல விரும்பவில்லை. முடிந்தவரை அந்த குலத்தினுடைய அவருடைய குடும்பத்தில் பிறந்த 2-3 தலைமுறைக்கு முந்தியோ எப்படி நமக்கு முன்னாடி அப்பா அம்மா இருந்திருப்பாங்க, நமக்கு அடுத்து பேர இருப்பாங்க இல்லையா, அந்த நிலையை தீர்க்கமான ஆயுளை பெற்றவர்களை உணர்ந்து அவர்களுக்கு விட்டு செல்லும் விடுபேறு அடையும் தத்துவத்தை யார் அடைகிறார்களோ அவர்கள் விட்டு சென்ற அந்த பக்குவத்தில் அவர்களுடைய நெறிமுறையை உணர்ந்து அவர்கள் காட்டுகின்ற வழியே குலதெய்வமாகவும் இருக்கும் என்பது இது இன்ட்யூஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த காஸ்மாசிஸ் எனர்ஜி நமக்கான பக்குவ நிலை கிடைக்கிறது. இதுதான் குலதெய்வத்தை என்னுடைய சாராம்சமான ஒரு பொதுவான விதி. சூட்சும விதிகள் நிறைய உண்டு. பார்த்த உடனே இது இந்த வகை, இந்த இடம் கிழக்கு மேற்கு தேர்க்கு, இந்த பக்கம் தெற்கிலிருந்து வந்தவன், நீ மேற்கிழக்கு பக்கம் இருந்து பிழைக்க வந்தவர்கள் பந்தேரிகள், உங்களுடைய நிலம் பாவங்கள் அத்தனையும் இப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய அது வந்து சொல்லலாம். அதற்கான காரணங்கள், சேத்திரங்கள், சேத்திர விருத்தங்கள், அதற்கான பாவங்கள், நட்சத்திரங்கள், நமக்கான சிதிகள் நம்மை முழுமையாக பூர்ணமாக வெளிப்படுத்திவிடும் என்பதில் பலவித கோணங்களில் இது எல்லாவற்றையும் ஆய்வு செய்யணும். அப்படி ஆய்வு செய்யும் போது அந்த காந்தவியல் தன்மையோடு கூடிய இப்போ காட்டினது போல அந்த முறையான தெய்வீக லட்சணத்தை நாம் பெற்று அந்த தெய்வீக லட்சணத்தோடு கூடிய அந்த ஆத்ம விருத்தத்திற்கான இன்றைக்கு ஒரு சில விஷயங்கள் நல்ல பூர்ணமாகி அந்த தெய்வத்தை நல்லா வழிபட அந்த குலம் விருத்தியாகுது இல்லையா. எந்த குறைகள் இருந்தாலும் விளையிடும். ஒரு இரவு ஒரு பகல் வரத்தான் செய்யும், அதை நாம் பெருசா எடுத்துக்கூடாது. வாழ்நாள் பூரா ராமன் படாத கஷ்டமா. அதற்காக அந்த வம்சாவளி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த குலதெய்வ சாந்தத்தை நாம் செய்ய வேண்டும் என்பது நமது மரபியல் சார்ந்த நெறிமுறை. அது மரபியல் என்று சொல்லப்படுவதை விட தமிழ் தமிழ் பண்பாட்டில் ஐவக நிலத்திற்கு ஏற்றவாறு
சித்தர்கள் வகுத்து கொடுத்த அற்புதமான ஒரு பயணம், நமக்கு கிடைத்த ஒரு பெரும் பாக்கியம். இவற்றை முறையாக செய்து நாம் விடையும் கிடைத்து விட்டால் இஷ்ட தேவதா முழுமையாக ஆதரவு தருவாங்க. நம்மளுடைய நம்ம என்னதான் குலதெய்வம், நம்ம வீட்டில் ஒரு பேருக்கு ஒரு பாப்பா வீரப்பாப்பம்மாள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த வீரப்பாப்பம்மாவை வந்து நம்ம இப்போ உருவம்லாம் வணங்கிட்டு வருவோம். அது பண்ணும்போது அந்த அந்த ஏரியா சேத்திரத்தில் இருக்கக்கூடிய கௌமாரி கருமாரி இல்லைன்னா அந்த மாதிரி தெய்வங்கள் வந்து நமக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கும். அந்த மகா தெய்வங்கள், அந்த மகா தெய்வங்கள் இஷ்டத்தோடு கூடிய பயணத்தில் தான் நம்ம வந்து ஒரு பரநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய யோகம், அட்டாங்க யோகம், சித்தர்களுடைய ரகசியங்கள், நம்முடைய ஒளித்துவம், ஜாதகம், மேம்பட்ட அந்த பக்குவம், மனமற்ற நிலை, இதெல்லாம் பெருநிலை பாவம். அந்த பெருநிலை பாவத்தில் வந்து நாம் பவமாக வாழும்போதே அவற்றை அடைய வேண்டும் என்றால் அந்த ஞானம் வந்து இறைவன் கைலாய பருவதத்தை எட்டுகிற அளவுக்கோ வைகுண்ட பிராப்தி அடைகிற அளவுக்கோ நமக்கு கிடைக்கணும்னா இந்த இஷ்ட தேவதாவும் குலதெய்வதாவும் பூர்ணம் ஆனால் மட்டுமே கிடைக்கும். அதிலும் வீட்டு தெய்வமும் கூட உண்டு. அந்த வீட்டு தெய்வம்னா அந்த வீட்டில் மறைந்த சிரிப்பாளத குழந்தைகள், எதுவும் அறியாத குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, அந்த குழந்தைய அந்த அதனுடைய ஆயுட் பாவம் முழுக்க அந்த குழந்தைக்கு வம்சத்தை காப்பாற்றும் என்பதும் ஒரு அற்புதமான ஒரு கூற்று. இதெல்லாம் வந்து சொல்லப்பட்டது. இதில் வந்து விருட்சங்கள் அதிகமாக பயன்படுத்துவது வந்து வந்து தென்னம்பாலை, இந்த மாதிரி நிறைய அந்தந்த விருட்சங்கள் வைத்து நம்ம வழிபடும்போது முறையான அந்த ஆத்ம விருத்தமான ஆன்மா பிரம்மத்திலிருந்து நாம் படைக்கப்பட்டதாக எதுவாக இருந்தாலும் இந்த நவகாரியத்தில் சித்திக்கக்கூடிய பாலா, யோக பாலா, ஞான பாலான்னு சொல்லி அந்த குழந்தையாக பாவிக்கின்ற நிலையை நாம் எப்பொழுது எட்டுக்கிறோமோ அப்பொழுதே நமக்கு குலதெய்வம் பாலாவாகவே நாம் அடையலாம், பாலாவாகவே நமக்கு அனைத்தும் கொடுப்பார்கள். அது மாலா என்று சொல்லப்படுகின்ற சௌந்தரிய மாலா, ஹர்க்க மாலா, சோத்திர மாலா சொல்ல சொல்ல ஐஸ்வர்யம், பொருள் வளம், ஞான வளம், தேக வளம், எல்லா வளத்தையும் கொடுப்பாங்க. இது மாதிரி வரும்போது தான் அந்த துர்கா அனுஷ்டான நெறிமுறையில் காலாவாக பலம் அந்த துர்கா அம்சத்தில் வந்து நமக்கு வந்து அன்னை வந்து மகாத்மிய சுதானாதே தேவி பரமேஸ்வரின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நிலையில் இந்த திரிபுர சுந்தரிகளாக நமக்கு வந்து நம்மை காப்பார்கள் என்பது எப்படி ஐயமும் இல்லை. இவைகள் இருந்தால்தான் பராபர கன்னியினுடைய சித்தி நமக்கு கிடைக்கும். குலதெய்வ வாசம் என்பது ரொம்ப அற்புதமான, அதை வழிபடுகின்ற முறை, பண ஓலை, பண கொட்டகை இவையெல்லாம் வந்து அவையில் அடங்குகின்ற நிலை, சாணம், பசும் கோசாணம், கோமியம், பஞ்சகவியம், வீட்டில் அந்த தெய்வீக லட்சணத்துக்கான பொருள்களை எல்லாம் நாம் பிரயோகம் பண்ணி நம்மும் நாமளும் பிரசாதமாக உட்கொண்டு முறையாக நம்மை பாவித்து வருவோம் என்றால் நற்கதியை நிச்சயமாக நம்மை நாடி வந்துவிடும். பாத்திரத்தை கழுவுனாதான் நம்ம சமைக்க முடியும் என்பது போல முதலில் கர்மங்களை நீக்குவதற்கு வழிவகை செய்யணும். அந்த வழிவகையிலிருந்து நம்ம தேர்வு பெற்றால் அந்த ஆத்ம நெறியில அந்த காமாட்சி என்னும் சொல்லக்கூடிய அந்த பால காமாட்சி அனைத்திலும் திரிபுர சுந்தரினா காமாட்சி தான், அந்த காமாட்சியினுடைய அருளாலே நம்ம அனைத்தும் தருகின்ற அந்த மகா விரதை, இந்த நம்ம வீட்டிலேயே இருந்து பெண்கள் வழிபடுகின்ற பெண்களை எவ்வளவு உயர்வாக நம்ம பார்க்குறோமோ அந்த நிலைகள்ல இருந்து அவங்க நம்மளை வழிகாட்டுவார்கள். ஏன்னா என்றால் நம்முடைய வம்சத்தினுடைய குழந்தைகளையோ நம்முடைய வம்சத்தை பெற்றுத்தருவது பெண்கள் என்பதால் அந்த முதல்ல வந்து தேவியரின் தேவியருடைய அன்னையாக நமது நிலையில குழந்தையாக தன் மனைவியாக தன்னுடைய அம்மாவாக தன்னுடைய பாட்டியாக அத்தனை நாம் காண்கிறோம் என்றால் அந்த பெண்ணின்பால் பெற்ற அந்த சாபங்கள் அல்லாத நிலையில இருந்தால் மட்டுமே குலதெய்வ வாசம் சிறப்பாக இருக்கும். ஏன் இந்த விஷயத்தை சொல்ல வர்றேன்னா, பிறந்த வீட்டு பெண்கள் அழுதாலும் தவறு, பிறந்த வீட்டில் இருக்க குழந்தைகள் வந்து சில அலங்கோலங்கள் நடந்து விட்டாலும் தவறு, அதே போல் வந்த வீட்டு பிள்ளைகளையும் நம்ம நல்லா மனைவியை நாடி வர்றாங்கன்னா அவங்கள தெய்வ லட்சணமாக ஆத்மபூர்வமாக அர்த்தநாரியாக பாவித்து வர வேண்டும் என்பதும், பெற்ற தாயை எவ்வளவு யாருக்குமே அம்மாவை பிடிக்காமல் இல்லை, அம்மாவை வந்து 70 வயசுலேயும் பிடிக்கும், 5 வயசுலேயும் பிடிக்கும். அப்போ அந்த அம்மா தாய் என்பவள் தான் மிக உயர்ந்த நிலை. இந்த தாயை மறவாத ஆன்மா தான் உயர்ந்தது. அந்த மகா அந்த களம் அந்த காயத்ரியாகிய அந்த நெறிமுறையில் அன்னையை நாம் வழிபடும்போது அதற்கு மேல் இருக்கக்கூடிய மகாசக்தி அஸ்வருடா ரூபணி நம்மை காத்து நிற்கின்ற மகா நிலையில் அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு காவல் தெய்வமாக வீர சூர
லட்சுமி சர்வலட்சண அஷ்டலட்சுமி வாசத்தோடு நம்மை காப்பார்கள். இதுதான் இதனுடைய சாராம்சம். பர்டிகுலரா ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றாக நாம் அறிவதற்கு தனித்தனி பிரயோக முறை உண்டு. தனித்தனி லட்சணங்கள் கேட்ஸ் என்ற பாடல் முதற்கொண்டு உண்டு. அது லலிதா சாஸ்திர நாமத்திலும் சௌந்தரிய லகரிலும் சொல்லப்பட்டது போல இந்த குலதெய்வத்திற்கென்று சில பீஜங்கள் உண்டு. அந்த பீஜங்களை முறையாக பிரயோகிக்கும் போது அதற்கான ஆகுதிகள் ஆவர்த்தனைகள் அப்படி சொல்லி யோக அக்னிஹோத்ராவில் நாம் பிரயோகம் பண்ணும் போதும் எந்த பொருளை ஒரு கருப்பொருளாக கொண்டு நாம் அதற்கான லட்சணங்கள் தேவைகளை சப்தங்கள் தான் முதல்ல உணர்த்தும். இந்த சலங்கை ஒளியெல்லாம் கேட்குது நடக்கும்போது, நல்ல கமண்டல ஒளியெல்லாம் கேட்குது, நல்ல வாசம் எல்லாம் முகத்தில் வந்து அந்த நறுமணம் வீசுதுன்னு சொல்றோம் இல்லையா, அவை அனைத்தும் சிம்டம்ஸ். இந்த சிம்டம்ஸ்ல இருந்து நாம அதுல இருக்கக்கூடிய ஒரு அட்சர பாவம் அப்படின்னா சக்கர வியூகத்துல வந்து நான் அமர்த்துவதும் அதை ஆளுமைப்படுத்துவதும் நம் கையில் தான் இருக்கிறது. இதுதான் குலதெய்வத்து வாசத்தினுடைய தத்துவ நெறிமுறை. உணர்ந்தவர்கள் புரிந்தவர்கள் முறையான ரகசியத்தை தெரிந்தவர்கள் அந்த தசமகா வித்தியை பற்றி அறிந்தவர்களுக்கு மட்டுமே இது சாத்தியம் என்பதும், இது பிரசன்ன வித்யா அஷ்டமங்கல பிரசன்ன நெறிமுறையிலும் நிறைய ரகசியங்கள் இருக்கிறது என்பதையும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு தலைப்புல இதை பத்தி வெளிவா தெளிவா பேசுவோம். நன்றி, சூப்பர், அருமையா பேசினீங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிடும், ரொம்ப மகிழ்ச்சியா. நன்றி நன்றி குமரேஷன் ஐயா, நீங்க பேச ஆரம்பிச்சாலே அப்படியே அப்படியே எப்படி சொல்லணும்னா மழை போல மழை பெஞ்சி நின்ன மாதிரி இருக்கு. நான் திருப்பி திருப்பி போட்டு கேட்டு நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். உண்மையை நான் நிறைய சொல்றீங்க, நான் கேட்கணும், திருப்பி திருப்பி கேட்டாராம் புரிஞ்சிக்க முடியும். சீதா தேவி அம்மா, ஸ்ரீதேவிமா, சீதா தேவின்னு வச்சுட்டேன், சாரி, ஸ்ரீதேவி மேடம் இருக்கீங்களா? ஸ்ரீதேவி இருக்கீங்களா? மியூட் ஓபன் பண்ணுங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், உங்களுக்கு டவுட் என்னடா கேட்கலாம் சார். எனக்கு டவுட் விட அவரது திரும்பவும் எனக்கு ரெக்கார்ட் நிறைய கேட்கணும் சார், நிறைய பேர்ட்ட கேட்டதான் சார் புரியும். சிவசிவா, சரிங்கம்மா சரிங்கம்மா. நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவாருமா? நீங்க என்ன கேள்வி கேட்கறத ஒரு கேள்வி கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி கேட்கணும் சொல்லுவார். சந்தேகத்தை விட அவர்கிட்ட நிறைய கத்துக்கணும் சார். ஓகே ஓகே ஓகே. முதல்ல நமக்கு விஷயம் தெரிஞ்சாதானே சார் சந்தேகமே கேட்க முடியும். முதல்ல அவர்கிட்ட பாடம் படிச்சதுக்கு அப்புறம் தானே சார் சந்தேகம் கேட்கணும். நிறைய விஷயங்களை நாமளும் குழப்பி குழம்பி நிறைய தேடி தேடி புத்தக புழுக்களாக இருப்பதை விட எதுவும் தெரியாமல் இருப்பதே நல்லதுமா? அது மிகப்பெரிய மகா உத்தமமான மோட்சம் என்று சொல்லப்படுகின்ற முக்தியினுடைய பருவத்தை எட்டுவதற்கு வழிவகை செய்யும். விடுபடு நிலை என்பது அதனை சார்ந்ததுதான். ஆனாலும் நாம் இருக்கின்ற வாழ்வினுடைய இச்சைகள் அதில் இருக்கக்கூடிய யோக லட்சணத்தினுடைய நிறைவுகள் அல்லாத பூர்ணங்கள் அல்லாத நிலையெல்லாம் நம்மளை சில நேரங்களில் மனம் சார்ந்த சலனங்களும் சஞ்சலத்துக்கு ஆளாகும். அப்படி ஆகும்போது தான் நம்ம நிறைய விஷயங்களை வந்து உணர முடியும். அது மிகப்பெரிய பக்குவமாகவும் அதை நிவர்த்தி செய்து நம்ம போகணும், அவ்வளவுதான். நல்லபடி சிறப்பா பயணப்படலாம். உங்ககிட்ட நிறைய விஷயம் கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கும் ஐயா. பிரபஞ்சம் வளர்ந்து அருளட்டும், எல்லாம் அந்த ஈசனின் அருளாலே வசிஷ்ட மகரிஷியினுடைய 18 சித்தர்களுடைய நவசித்த நாதர்களுடைய அருள்நெறியோடு பகிர்வோம்மா. நன்றிங்க ஐயா. தெரியாதவங்களுக்கு ஆசானா நீங்க இருக்கணும், இருந்து எல்லாத்தையும் எங்களுக்கு கத்துக் கொடுக்கணும் ஐயா. நன்றி நன்றி. ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன். நன்றி.